கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிற வேதவசனம் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:1-6. வெளிப்படுத்தல் 3:3. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவனென்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாய் நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ வெளித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரந்தர்த்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தற்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவர் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கு, 7 சபைகளை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறார். அதான் 7 நட்சத்திரங்களை கையில் வச்சிருக்கிறாரு. 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 7 சபைகளுடைய தூதர்களை அவர் கையில் தான் வச்சிருக்கிறாரு. அந்த 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு சபையின் தூதனுக்கும் நீ இதை எழுது அதை எழுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இதில் நம்ம வந்து 3 சர்தை சபையின் தூதனுக்கு சொல்கிறத எழுத சொல்கிறாரு. அந்த சபையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் அவர் முதலாவது 7 தூதர்களையும் தன்னுடைய கையில் வச்சிருக்கிறார். உன்னை கரத்தின் என்னுடைய கரத்தின் நிழலினால் மறைப்பேன்னு சொல்லி நம்மளெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய செட்டைகளின் நிழலிலே உங்களை மறைச்சி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி 7 தூதர்களையும் தன்னுடைய கையிலே வச்சிருக்கிறாரு. நம்மளே என்ன சொல்கிறாரு, உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. ஆண்டவர் வந்து நம்ம மேலே நினைவாக இருக்கிறாரு. அது நினச்சே பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயம். உலக அதிசயம் 7 சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆண்டவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து இந்த மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள் மேலே ஆண்டவர் நினைவாக இருக்கிறாராம். உங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறாராம். அவர் சொல்கிறாரு, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உன்னை பற்றி தான் சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் என் மேலே நினைவாக இருந்தால் நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைப்போம். இல்லை இல்லை, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். நீங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க, இந்த ஊரில் யாருக்குமே என்னை தெரியாது, யாருக்குமே என்னை பிடிக்காது. முதல்ல வந்து என்னோட பேரை சொல்லி அட்ரஸ் கேட்டால் யாருக்குமே தெரியாது, ஏன்னா எனக்கு அட்ரஸ்ஸே கிடையாது. நான் ஒரு ஆளுன்னே யாரும் மதிக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு ஆளாக தான் நான் இருக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவர் உங்களை பற்றி எப்படி வச்சுருக்கிறாருன்னா, அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது எப்படி அவர் என்னை பற்றி அப்படி யோசிக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருடைய நேசம், அவருடைய பாசம் நம்மளை பற்றி அப்படி நினைக்க வைக்கிது. அதனால தான் அந்த சாங் ஆஃப் சாங்ஸ் உன்னத பாட்டில் நம்ம பார்க்குறோம், உங்கள்கிட்ட பழுது ஒன்றுமே இல்லை, எனக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ரூபவதி, இப்படியெல்லாம் நம்மளை பற்றி சொல்கிறார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்மளே நம்மளை பற்றி அப்படி யோசிக்க மாட்டோம். நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்மளை ஒரு நாள் அப்படி சொன்னதே இல்லை. ஒருவேளை நம்மளை புருஷனோ நம்முடைய மனைவியோ நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு அப்ரிசியேஷனே கிடையாது. நம்மளை வந்து ஒரு ஆளாகவே மதிக்கிறது இல்லை. ஏதோ வந்து குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் பாருங்களேன், உங்களை பார்த்து
உன் என் பிரியம், என் ரூபவதி, உங்கள்கிட்ட பழுதே கிடையாது. நீ எனக்கு மன மகிழ்ச்சி உண்டாக்குகிற ரூபவதி, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். அப்படி ஒரு உரிமையாக நம்மளை வச்சுருக்கிறாரு. அப்போ அப்படி உரிமையாக வச்சிருக்கிறவர் இப்போ பேசுகிறாரு. அதுதான் சொல்லியிருக்கு, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. அப்போது அப்படிப்பட்டவர் நமக்கு சொல்கிறார். நம்மளை வந்து அவர் கையில் வச்சு பார்த்து அழகு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏங்க, ஒருத்தர் வந்து ஒரு பொருளை உருவாக்கும்போது இது இந்த காரியத்துக்குன்னு நினச்சி தான் உருவாக்குறாங்க. அப்போ செய்யும்போது ஏதோ ஒன்று கிடக்கட்டும், பத்தோட பதினொன்று, அப்படி கிடையாது. பார்த்து பார்த்து ரசித்து நம்மளை உருவாக்கியிருக்கிறார். 139 சங்கீதத்தில் பார்க்குறோம், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ அவர் வந்து நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூணு பேரும் சேர்ந்து அவங்கள மாதிரியே நம்மளை உருவாக்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள், அட இந்த மூஞ்சா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை இல்லை, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நீ அழகாக இருக்கிறன்னு சொல்கிறாரு. நம்மளை பார்த்து ரசிக்கிறாருங்க. ஏன்னா அவர் அவ்வளோ வந்து என்ஜாய் பண்ணி ரசித்து ருசித்து நம்மளை உருவாக்கியிருக்கிறார். அந்த உருவாக்குனதே அவ்வளோ காரியம் என்னென்னா, அவரோட ஒரு உறவில் இருக்கணும், அவரை மாதிரியே இருக்கணும். அவர் அவங்க மூணு பேரும் ஒன்றா இருக்கிறது போல், திரியேக தேவன் ஒரே இதுவாக இருக்கும்போது இருக்கிறது போல் நம்மளும் அவங்களோட இணைஞ்சு செய்யணும், இணைஞ்சு இருக்கணும். அப்படி தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு ஒரு உறவு, நல்ல ஒரு ஐக்கியம் அவங்களோட இருக்கணும். அப்படி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இதில் சர்தை சபையின் காரியம் என்னென்னா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். சர்தை சபையை பற்றி என்ன எழுத சொல்கிறார் பாருங்கள், நீ உயிர் உள்ளவன் பெயர் பெற்றிருக்க, ஆனால் நீ என்னை எப்படி இருக்க, செத்து போயிட்ட அப்படின்றாரு. வந்து நம்மளே யோசிச்சு பார்ப்போமே, மரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒருத்தர் செத்து போயிட்டாருங்க, நீங்கள் இப்போ அதை யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவாங்களா, இல்லை. அவங்களுக்கு ஏதாவது டேஸ்ட் தெரியுமா, இல்லை. அவங்கள கூப்பிட்டா கேட்குமா, இல்லை. அவங்ககிட்ட என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியாது, ஒன்றுமே இல்லை. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. சரீரத்தை விட்டு உயிர் போயிடுச்சு, அதை தான் மரணம்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் மரணம் வந்து அவரோட உள்ள உறவில் ஒரு பிரிவு தான் மரணம். அப்போது அந்த பிரிவை வந்து ஆண்டவர் ரொம்ப பெருசாக பார்க்குறாரு. ஆதாம் வந்து பாவம் செஞ்சு அவன் என்ன பண்ணான், பிசாசு சொன்னதை நம்பினான். ஆக்சுவலாக நம்ம போல உருவாக்குவோம்னு சொல்லி தான் உருவாக்குனார். தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஆதாமுக்குள்ளே ஊதினார். அவன் ஜீவாத்மான ஆனான்னு பார்க்குறோம். அப்போது அவரை மாதிரியே தான் இருக்கிறான், தேவனாகவே தான் உருவாக்கியிருக்கிறாரு. அப்போது ஏவாள்கிட்ட வந்து, நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறான். அது பொய். ஆக்சுவலாக பிசாசு எப்போவுமே பொய் தான் சொல்கிறான். அதை நம்பிட்டு அவளும் என்ன பண்ணிட்டான், அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு ஆதாமுக்கும் கொடுத்துட்டான், அவனும் சாப்பிட்டுட்டான். அப்போது ஆண்டவர் சொன்னதை விட பிசாசு சொன்னதுக்கு ரொம்ப வெயிட் கொடுத்தாங்க ரெண்டு பேரும். அதுதான் அவங்க செஞ்ச தப்பு. அதனால் என்னாச்சு, அந்த உறவை விட்டு ஆண்டவர் அவங்கள பிரிச்சுலாம் ஒன்றும் பண்ணலை. அவனுக்குள்ளவே ஒரு குற்ற உணர்வு, அவங்களுக்குள்ளவே ஒரு குற்ற உணர்வு வந்ததுனால அவங்க வந்து தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போது அவங்க வந்து ஆண்டவர் சொன்னது எவ்வளோ முக்கியம், அதை விட்டுட்டு அந்த பிசாசு சொன்ன பொய் எப்படி நம்பினாங்க பாருங்கள். நம்மளே நிறைய நேரம் பாருங்கள், நமக்கு எவ்வளோ வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் அதெல்லாம் நம்புறதை விட்டுட்டு ஏதாவது ஒன்று நெகட்டிவாக பிசாசு சொல்கிறான் பாருங்கள். பிசாசு யார் ரூபத்தில் சொல்கிறான், நியூஸ் சேனலில் சொல்கிறான், மனுஷங்க மூலமாக சொல்கிறான். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம், இது இப்படி தான் நடக்கும், வந்து
உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் பலன் குறைஞ்சிரும், கண்ணு தெரியாது, அப்படியே வர வர குறைஞ்சி அப்படியே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பைபிளை பார்த்தீங்கன்னா யாருமே அப்படி செத்த மாதிரி தெரியல, எல்லாருமே நல்ல சுகமாக தான் இருந்திருக்காங்க. மோசை எடுத்துக்கங்க, 120 வருஷம் இருந்திருக்கிறாரு, கண் பார்வை மங்கள. இங்கெல்லாம் 40 வயசுனா கண்ணாடி போடணும்னு சொல்கிறோம்ல, அது இந்த உலகத்து வழக்கம். அப்போது 120 வயசு வரைக்கும் கண் பார்வை மங்கள, பலன் குறையலை. எத்தனை வாட்டி மலைக்கு மேலே எங்கேயும் ஏறி இறங்கியிருக்கிறாரு. நமக்கு இப்போ கொஞ்சம் நாளே என்ன ஆகுது, இந்த ஸ்டெப்ஸ் ஏறதுக்கே முடிய மாட்டேங்குது. அது இந்த உலகத்து காரியம், அதை நம்ம நம்புறதுனால தான். ஆண்டவர் சொல்கிறத விட நம்ம அதை நம்புறதுனால தான் நமக்கு வந்து முடிய மாட்டேங்குது. நம்ம நல்ல நம்ம அதுதான் நீடித்த ஆயுசுனால் நம்மளை திருப்தி ஆக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து எவ்வளோ வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ வருஷம் சுகமாக இருப்போம். வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு கோல் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் நம்ம இருக்க போகிறதில்ல. அது அப்படி தான், நம்ம நல்லா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அப்போது தேவனுடைய வார்த்தையை விட இந்த உலகம் சொல்கிற வார்த்தைகள், பிசாசு சொல்கிற வார்த்தைகள், இதை கேட்கறதுனால தான் நமக்கு விசுவாசம் வரமாட்டேங்குது. அப்போ இந்த சர்தை சபை ஆளுங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நிறைய தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு மற்ற வார்த்தையை கேட்டதுனால என்னாச்சு, உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்து போயிட்டே அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்த வந்து ஒரு சபையை பார்த்து நீ செத்து போயிட்டானே ஆண்டவர் சொல்கிறாரு. எதனாலனா அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷனே இல்லை. இப்போ நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர், அவங்கள்ட்ட கேட்டால் ஆண்டவர்கிட்ட பேசுவீங்களே, அது எப்படி ஆண்டவர்கிட்ட பேச முடியும், ஆண்டவர் எப்படி நம்மக்கிட்ட பேசுவார். ஒரு அப்பாவும் பிள்ளையும்னா கண்டிப்பாக பேச தானே செய்வோம். அப்பா வந்து பிள்ளைங்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுவாரா, இல்லை பிள்ளைங்க வந்து அப்பா கிட்டே பேச முடியாதா? இந்த உலகத்து அப்பாவே நம்மக்கிட்ட நல்லா பேசணும், குழந்தைங்க நம்மளோட சந்தோஷமாக இருக்கணும், கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு அப்படி ஒரு அப்பா ஆசைப்படும்போது வந்து நம்ம அப்பா நம்மக்கிட்ட அப்படி எதிர்பார்க்குறது தப்பே கிடையாது. அவரோடவே இருக்கணும், அவரோட பேசணும், அவர்கிட்ட கேட்டு எல்லாம் செய்யணும், அவர் சொல்கிறத நம்பணும், அப்படி தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டம் போல் இந்த உலகத்தின் வழிபாடுகளை தான். அந்த ரோமர் 12:1 சொல்லியிருக்கல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒத்த வேஷம் அப்படின்னே எல்லாரும் சொல்கிறது வந்து ஒத்த வேஷம், உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி நகை போடுறது, இதெல்லாம் தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம். இல்லை இல்லை, உலகத்து காரியங்கள் என்ன சொல்லுது, டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ரொம்ப நம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை விட டாக்டர் சொல்கிறத நம்புகிறோம். ஆக்சுவலாக போன வாரத்தில் ஒரு போன வருஷத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து கேன்சர் வந்தது. அப்போது வந்தோடனே டாக்டர் என்ன சொன்னார், இது ரொம்ப லேட்டாக கொண்டு வந்திருக்கீங்க, அவங்க 3 மாதம் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அந்த அண்ணா வந்து அழுதுருக்காங்க, ஐயோ 3 மாதத்தில் நீ செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ அவ கேட்டா, டாக்டர் தானே சொன்னார், ஆண்டவர் சொல்லல, நான் வந்து சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால் கீமோதெரப்பி கொடுத்தாங்க, சர்ஜரி பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டோம். அவர் நல்லா இருந்தா, தைரியமாக இருந்தா, நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருந்ததுனால தைரியமாக இருந்தா. போன வாரத்தில் என்னாச்சு, திடீர்னு அவன் ரொம்ப கிரிட்டிக்கலுக்கு போயிட்டான், வந்து மூச்சு விட கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க. அந்த டாக்டர்ஸ் என்னென்னா, இவ செத்து போனவனு வெயிட் பண்ணுறாங்க, வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல, வெறுமனே ஆக்சிஜன் மட்டும் போட்டிருக்கிறாங்க. அவளை கூப்பிட்டா வந்து லேசாக கண்ணை திறக்கிறா, இல்லை காலை மட்டும் லேசாக அசைக்கிறான். அதனால் இதுவும் முடிஞ்சிடும், 2 டேஸில் அவள் செத்து போயிடுவா அப்படின்ட்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல, எந்த டாக்டரும் வந்து எதுவுமே செய்யலை, அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த 2 நாளும் கிடந்து 3 நாளும் கிடந்து அவள் சாகலை. அப்புறம்தான் பார்த்தாங்க, இல்லை அவளுக்குள்ள ஒரு, அது கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல், அதனால் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, எழும்பிடுவோன்னு நம்பிக்கை இருக்குது, அதனால் இனிமேல் ட்ரீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேருந்து டியூப் வழியாக சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவள் ரெஸ்பாண்ட் பண்ணுறா. அப்போ நம்ம வந்து இதையே டாக்டர் சொன்னதை நம்பினா 3 மாதத்துலேயே அவள் செத்து போயிருப்பாள். ஆனால் அது 1 வருஷம் மேலே உயிரோடு இருந்து இப்போவும்
இந்த டைமும் அவன் என்ன சொல்கிறா, நான் சாக போகிறதில்ல, நான் வந்து உயிரோடு இருந்து நான் ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுனால அந்த சாவுக்கே ஒப்பு கொடுத்துட்டாங்க டாக்டர்ஸு. ஆனால் ஆண்டவர் அவளை ஒப்பு கொடுக்கலை, ஆண்டவர்களை எழுப்பி திரும்பமாக ஊழியத்தில் பயன்படுத்துவேன்னு சொல்கிறாரு. இதுதான் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம். நம்ம ஆண்டவரோட கனெக்ஷனில் இருந்தோன்னா, நம்ம அப்பா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, அப்பா என்ன சொல்கிறாங்க, அப்படியே இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவருடைய வார்த்தையின்படியே செய்வோம், அவர் வார்த்தைக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். பிசாசு சொல்கிறத, அந்த உலகம் சொல்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது அதுதான் சொல்கிறாரு, நீ வந்து தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவனாக நான் காணவில்லை. அப்போது ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த உறவு, அவர் ஏங்கிறதே நம்ம உறவுக்காக தான். நம்ம அவரோட ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட பேசணும், அவங்கள பார்க்கணும் அப்படி ஆசைப்படுவோம்ல. அந்த மாதிரி அப்பா வந்து நம்மளை பார்க்கணும், நம்மக்கிட்ட பேசணும் அப்படி ஆசைப்படுறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அவரை எப்படி பார்க்கறது, நான் அவர் சத்தத்தை எப்படி கேட்குறது. அதை விடவும் அவர் நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறாருங்க. அவருக்கு வந்து எல்லாமே நம்ம தான் அப்படின்னு நம்ம மேலே அவ்வளோ அக்கறையாக நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அப்படி இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாரு, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம் என்னவா இருக்க, செத்து போயிருக்க, உறவில் சரியில்லை, உறவு சரியா இல்லை, கனெக்ஷன் சரியில்லை. இப்போ வந்து ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோடு அந்த கிளை இணைஞ்சிருந்தால் தானே அதுக்கு அது உயிரோடு இருக்கும். அது கிளை விழுந்து தனியாக போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், செத்து போயிடும். அப்படி தான் நீ இருக்கிற, நீ கனெக்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு, மனம் திரும்பி திரும்பவுமா ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்தில் திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா வந்து திருடனை போல வருவேன்றார். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரோட ஒரு ஐக்கியமே இல்லை. சிலராவது ஏதோ பேருக்காவது ஒரு பைபிள் படிக்கிறது, ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்ணுறது அப்படியாவது இருக்கிறாங்க. சிலர் ஒன்றுமே கிடையாது, பைபிளை அவங்க பார்த்தே ரொம்ப வருஷம் இருக்கும், சர்ச் பக்கம் போனதே கிடையாது, வந்து ஆண்டவரோட பேசுனதே கிடையாது, அப்படி இருப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடந்துட்டுருக்குது, அதனால் அவங்களுக்கு ஆண்டவரே தேவையில்லை அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் ரொம்ப உபவாசம் போடுறதும் ஜெபம் பண்ணுறதும் இந்த ஊழியக்காரங்கிட்ட போகிறதும் அந்த ஊழியக்காரங்கிட்ட போகிறதும் இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். அப்போ தான் ரொம்ப தீவிரமாக ஜெபம் பண்ணுவாங்க, தீவிரமாக பைபிள் படிப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த ஆண்டவரோட இருந்து சத்தம் கேட்டு பழகாததுனால இப்போ ஆண்டவர் சொல்கிறது அவங்களுக்கு கேட்காது, புரியாது. ஏன்னா திடீர்னு ஒருத்தரோட நம்ம வந்து பேசவே இல்லைங்க, வந்து நமக்கு சொந்தக்காரங்க தான், ரொம்ப நாள் கனெக்ஷன்லே இல்லை, திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோனில் பேசுனா அவங்க சத்தம் நமக்கு புரியாது. அந்த மாதிரி தான் ஆண்டவரோட நமக்கு ஒரு கனெக்ஷனில் இல்லாதப்போ அவர் சத்தமே நமக்கு தெரியாது, பழக்கத்திலே இல்லை. இப்போது பாருங்கள், சாமுவேல், குட்டி சாமுவேல், அவனுக்கு வந்து ஆண்டவர் சத்தம் கேட்கவே இல்லை இது வரைக்கும், சின்ன பிள்ளை. அன்னைக்கு தான் முத முத சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது அவனுக்கு தெரியல, ஏலி தாத்தா கூப்பிட்றான்னு ஓடி ஓடி அவர்கிட்ட கேட்குறான். அப்புறம் தான் அவர் சொல்லி கொடுக்குறாரு, இல்லை இல்லை, ஆண்டவர் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறாரு, நீ அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லித்தராரு. இந்த மாதிரி தான் திடீர்னு பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா கனெக்ஷனே இல்லை, நமக்கு தான் இல்லை, அவர் கனெக்ஷன் ஒரு நாள் கட் ஆகாது, அவர் கட் பண்ணவே மாட்டார். பிள்ளைங்கன்னு கூப்பிட்டப்புறம் ஒரு நாளும் பிள்ளைங்களை விரட்ட மாட்டார், பிள்ளைங்களை நீ வேண்டான்னு சொல்ல மாட்டார். அந்த கெட்டகுமாரன் அவ்வளோ மோசமான ஸ்டேஜில் வந்தப்போ கூட குளிச்சுட்டு வாடா அவனை கிஸ் பண்ணுறேன்னு சொல்லலை, அவ்வளோ அழுக்கோட அந்த பண்ணி இதோடு அவனை வந்து அரவணைக்கிறாரு. அப்படி தான் நம்ம அப்பா. ஆனால் நமக்கு வந்து அந்த அன்பை புரிஞ்சிக்கவே தெரியாது, அதனால தான் திருடனை போல வருவேன்னு சொல்கிறாரு. நமக்கு திடீர்னு பிரச்சனை வரும்போது அப்பா கிட்ட ஓடினான், நமக்கு அவரோட சத்தமே புரியாது. ஆனாலும் அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட திரும்பி வந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு உதவி செய்கிறாரு, அதுதான் அவர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்தை சபையில் இந்த மாதிரி ஆளுங்க தான் நிறைய இருக்கிறாங்க, ஆனாலும் தங்களோட வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து எங்களோட வெண்வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பாங்கன்னு சொல்கிறாரு.
அப்போது அந்த கூட்டத்துலேயும் கொஞ்சம் பேர் வந்து ஆண்டவர் உண்மையாக தேடி அவரோடவே நடந்து அவரோட அன்பை ருசித்து அப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து என்ன சொல்கிறாரு, வெண்வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பார்கள். அப்போது வெண்வஸ்திரங்கும்போது நமக்கு என்ன சொல்கிறாரு, நீதியின் சால்வையை தந்தேன்னு சொல்கிறார், நீதியின் வஸ்திரத்தை தந்தேன்னு சொல்கிறாரு. எப்படின்னா அவர் நமக்கு நாம் வந்து தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை என்ன பண்ணிக்கிட்டாரு, பாவமாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளை வந்து தேவ நீதி, தேவன் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறாரோ அதே மாதிரி மாற்றுறதுக்கு தான் நமக்கு நீதியின் சால்வையை கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் சொல்கிறார். அப்போது வெண்வஸ்திரம் தரப்பிக்கப்படும் ஜெயம் கொள்ளுகிறவன். அப்போ இந்த எல்லா சூழ்நிலைமைகள் மத்தியிலையும் மற்றவங்களோட இருக்கிற கனெக்ஷனை விட ஆண்டவரோடு நம்ம கனெக்ஷனில் இருந்தோன்னா நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஜெயம் பெறுவோம். ஏன்னா அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த தைரியத்தோடு நம்ம நடக்கும்போது எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம அசையாமல் நிற்கிறதுக்கு அதுதான் வந்து ஆண்டவர் செய்கிறது. அவர் என்ன செய்கிறார், நான் அவங்க கூட இருக்கிறேன், நான் அவங்க கூட இருக்கிறேன், உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலேருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இப்படி என்னோட கனெக்ஷனில் அப்பாவோட கனெக்ஷனில் இருக்கிறவங்கள நான் வந்து ஜீவ புஸ்தகத்துலேருந்து உங்கள் பேரை நான் எடுத்து போட மாட்டேன், எங்கள் அப்பா முன்னாடி தூதர்கள் முன்னாடி உங்களை நான் அறிக்கையிடுவேன், இவங்களும் நம்ம குடும்பம் தான், நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுன்னு நம்மளை வந்து ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரான். ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், வந்து இவர் ஜபத்துக்கு போய் நிற்கும்போது தூதர்கள் எல்லாரும் ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது ஜீசஸ் எழுந்து வந்து அவரை முன்னாடி கூப்பிட்டு இவர் என்னோட பையன், என்னோட மகன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாராம் தூதர்களுக்கெல்லாம். அப்போது அவருக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சான், இவ்வளோ தூதர்கள் 24 மணி நேரமும் துதிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் என்ன அவ்வளோ எனக்கு மரியாதை கொடுக்குறாருன்னா, தூதர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கொடுத்துருக்கிறார், அவர் பிள்ளைங்கன்னு சொல்கிற பாக்கியம் நமக்கு வந்து, அதை விட என்னங்க வேணும், அவ்வளோ பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கிறார். தூதர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், அவங்க ஒருவேளை 24 மணி நேரமும் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க, ஆனாலும் நம்மளை வந்து அவர் வேறு மாதிரி பார்க்குறார், அவருடைய சொந்த பிள்ளைங்களாக பார்க்குறார். அதனால் நம்மளை பார்த்தா அவருக்கு அவ்வளோ சந்தோஷங்க. அப்படி தான் நம்ம எப்போவுமே இருக்கணும்னு சொல்கிறாரு. அவருடைய ஐக்கியத்தில் எந்த நேரமும் இருக்கும்போது அந்த ஐக்கியம் வந்து நம்மளை வந்து இன்னும் 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 வேறு இடத்துக்கணும், வேறு லெவலுக்கு கொண்டு போகும். இப்போ நம்ம வந்து இந்த உலகத்து காரியம் வந்து நல்லா ஒரு வீடு இருந்தால், கார் இருந்தால், பணம் இருந்தால் அதுதான் வந்து மதிப்பு மரியாதைன்னு நினைக்கிறோம், அதுதான் ஐடென்டிட்டின்னு நினைக்கிறோம். இந்த காரில் வந்தார் பார்த்திங்களா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஐடென்டிட்டின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, நம்ம அப்பா கூட இருக்கிறோம், அப்பாவோட உறவில் இருக்கிறோம், நமக்கு அப்பா தான் எல்லாமே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவர் வந்து இன்னும் எத்தனையோ மடங்கு அதிகமாக நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை வந்து நமக்காக எதை வேணால் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ அப்படி தான் நம்ம இருக்கணும்னு சொல்கிறார். நம்ம அந்த உறவு இல்லைன்னா நம்ம செத்து போனவங்கன்னு அர்த்தம். அந்த செத்து போயிட்டோன்னா எந்த காரியமும் செய்ய நம்மளால் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, செத்து போனவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி ஆகிடுவோம். ஆனால் நம்ம உறவில் இருக்கும்போது அந்த உறவு நமக்கு உயிர் கொடுக்குது, அந்த உயிரில் இணைப்போடு இருக்கிறோம், அந்த இணைப்பில் இருக்கும்போது நமக்கு எல்லாமே எல்லாமே அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த மாதிரி நமக்கு நடக்கும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறார். அவர் நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதையெல்லாம் செய்யும்படிக்கு அவரோட உறவில் எப்பவும் இருந்தோன்னா நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம், அவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஹலலூயா ஹலலூயா. அப்பா நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வே சபையின் ஜனங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம், ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு இருந்தாலும் அவங்க செத்தவங்கன்னு சொல்கிறாரு. உங்களோட உள்ள ஐக்கியத்தில் அவங்க இல்லைப்பா, நீங்கள் அந்த ஐக்கியத்தில் திரும்பவும் தொடரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதனால தான் மனம் திரும்பி வாங்க, அந்த ஐக்கியத்துக்குள்ளே வாங்க, நம்ம அப்பா பிள்ளைங்களாக இருப்போம்னு நீங்கள் சொல்கிறீங்கப்பா. இப்போவும் யார் யார் ஒருவேளை அந்த ஐக்கியத்தில் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் பக்கமாக திரும்பி மனம் திரும்பி வந்து அந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ள
உங்களோட ஒரு ஐக்கியத்தில் இருக்க எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை கட்டளையிடுங்கப்பா. உங்கள் கரத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.